மகரம், இந்த மகரத்தோட சிம்பிள். மகர லக்னம்க்கு தே ஹாவ் திஸ் கேப்பபிலிட்டி ஆஃப் அட்ராக்டிங் பீப்புள், பிகாஸ் யூனோ அவங்களோட ஹம்பிள் டெமினர்னாலே பீப்புள் ஈஸியாக அவங்க கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேயா, அவங்க ஆம்பிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸாஜரேட்டடான ஆம்பிஷன்லாம் இருக்குது. நான் இந்த வேலையில் இருக்கேனா, எனக்கு அடுத்த ஆம்பிஷன் ப்ரொமோஷன் வாங்கணும், எனக்கு அது கிடைச்சிட்டா போதும். ரொம்பவே ஒர்க் ஓரியன்டான பீப்புள் இருந்தாங்க. அவங்க ஒரு மிஷின் மாதிரி டெய்லி உட்காந்து இந்த வேலையை இவ்வளவு நேரம் ரிப்பீட்டடா பண்ணணும் அப்படின்னு சொன்னா கூட அவங்க அதை பண்ணிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி இவங்க வந்து பாத்தீங்கன்னா தே ஹாவ் வெரி குட் ஃபேமிலி பாண்டிங், ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டேஷன். அவங்களுக்கு அந்த எமோஷனல் கனெக்ட் வேணும் வித் பீப்புள். ஸோ ஃபேமிலியோட அந்த ஓரியன்டேஷன் இருக்கும். ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல என்ன ஆயிடும்னா, அவங்களோட ரிப்பீட்டட் ஹார்ட் ஒர்க், இப்போ ஒரு கம்பெனியில ஒர்க் பண்றாங்க, அவங்க ரிப்பீட்டடா இந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா, ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல அவங்கள அந்த கம்பெனியில இருந்து ரீப்ளேஸே பண்ண முடியாது. அந்த கம்பெனி அவங்க மேல டிபெண்ட் ஆகும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம லக்னம் சீரீஸ்ல மகர லக்னம். மகர லக்னம்னு சொன்னோடனே உங்களுக்கு ஞாபகம் வர்றது என்னவா இருக்கும்? மகரம், அந்த மகரத்தோட சிம்பிள். அதுக்கப்புறம் ஹார்ட் ஒர்க், ரொம்பவே ஒர்க் ஓரியன்டான பீப்புள் இருங்க. ஓகேயா, சரி. இப்போ ஒரு மகர லக்னம் பீப்புள் நீங்க பாக்குறீங்க. எப்பவுமே சொல்லியிருக்கேன், லக்னம் அண்ட் ராசியோட டிஃபரன்ஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா. லக்னம்ன்றது நம்மளோட பர்சனாலிட்டி, ராசின்றது சந்திரன் என்னது. ஸோ நம்ம மைண்ட், நம்ம மனசு எப்படி இருக்கு, நம்ம மூளை எப்படி வேலை செய்யும், அதுதான் வந்து அந்த ராசி. அதை என்னோட லக்னம் வெர்சஸ் ராசி வீடியோல கூட நீங்க போய் பார்க்கலாம். ஓகேயா, இப்போ நம்ம வீடியோக்கு வருவோம். இப்போ பாத்தீங்கன்னா, சி மகர லக்னம், ஒருத்தவங்க மகர லக்னம் நீங்க அவங்களை போய் பாக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொண்ணு பார்க்க போறீங்க, அந்த பொண்ணு மகர லக்னம்னா நீங்க என்ன நோட் பண்ணலாம்னா, அவங்க பாக்குறதுக்கு ரொம்ப ஒரு ஃபெமினைன் லுக்கோட ஒரு அட்ராக்டிவா இருப்பாங்க. ஓகேயா, டிஃப்ரெண்ட் வே ஆஃப் அட்ராக்ஷன், ப்ராமினன்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. பார்த்தாலே வந்து பரவாயில்ல, அவங்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும். அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்ப டவுன் டு அர்த்தா ஹம்பிளா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அண்ட் தென் ஈஸிலி அப்ரோச்சபிள், ரொம்ப ஆட்டிடியூட் இருக்கவங்க அந்த மாதிரிலாம் தெரியாது அவங்களை பார்க்க. ஈஸியாக அப்ரோச் பண்ணி பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. நீங்கள் ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா ஓகேங்க அப்படின்னு கேட்டுக்கிறவங்களா இருப்பாங்க, அந்த மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்ததுமே வர இம்ப்ரெஷன். பட் வாட் ஆர் ஆல் இஸ் ஆர் த லேயர்ஸ் இன் தியர் பர்சனாலிட்டி, அது பார்க்கணும்ல. அது பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம அட்லீஸ்ட் ஒரு சில லக்னம்க்கு நம்ம எக்ஸாம்பிள் ஸ்டேட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ மகர லக்னம்ல வர ஒரு ப்ராமினன்ட் பர்சனாலிட்டி, அவரோட லைஃப் கூடவே சேர்ந்து நான் உங்களுக்கு அவங்க லக்னம் எப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ அப்போ மகர லக்னம் ப்ராமினன்ட் பர்சனாலிட்டி யாருன்னா, வேற யாரும் இல்லை, பராக் ஒபாமா. ஓகேங்களா, யூஎஸோட முன்னாள் பிரசிடென்டான பராக் ஒபாமா தான் மகர லக்னம் பிறந்திருக்கவர். ஓகேங்களா, அவர் பாத்தீங்கன்னா அவர் ஒரு நார்மல் ஃபேமிலியில பிறந்து, நார்மலா பிறந்து வளர்ந்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா அவரோட பொலிட்டீஷியன் கெரியர் ஆரம்பிச்சு, அண்ட் தென் ஹீ கேம் டு திஸ் லெவல் இல்லையா, பிரசிடென்டா ஆற லெவலுக்கு. ஆனா நீங்க அவரை பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட வந்து நான் யூஎஸோட பிரசிடென்ட் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடோ எதுவும் இருக்காது. அவர் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப தன்மையா நடந்துப்பாரு, நார்மலா பேசுவாரு, என்ன அப்படின்னு கேட்டு சிரிப்பாரு. ஸோ பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு சக மனுஷங்களோட அந்த நார்மலா பழகிற அந்த கேப்பபிலிட்டி இருக்கலாம். அவங்க என்னதான் ஹையர் போஸ்ட்ல இருந்தாலும் அது மகர லக்னமோட கேப்பபிலிட்டி. ஸோ அவர் அந்த மாதிரி பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம மகரமோட ஹார்ட் ஒர்க், இந்த லக்னக்காரங்களோட ஹார்ட் ஒர்க் பாத்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க்கா இருக்கும். நான் ஒரு கொஞ்ச நாள் பண்றேன், அதுக்கு மேல எனக்கு டயர்டாயிடுச்சு, பண்ண முடியாது, இது எவ்வளவு நாள் உட்காந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அப்படி இருக்காது. கன்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க், அவங்க ஒரு மிஷின் மாதிரி டெய்லி உட்காந்து இந்த வேலையை இவ்வளவு நேரம் ரிப்பீட்டடா பண்ணணும் அப்படின்னு சொன்னா கூட அவங்க அதை பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேயா, சோ அவங்க இல்ல, ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவங்க ஓகே ப்ராக்ரஸ் கொஞ்சமா தான் வருதா, சரி பரவாயில்ல பண்றதுல என்ன இருக்குன்னு பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல என்ன ஆயிடும்னா, அவங்களோட ரிப்பீட்டட் ஹார்ட் ஒர்க், இப்போ ஒரு கம்பெனியில ஒர்க் பண்றாங்க, அவங்க ரிப்பீட்டடா இந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா, ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல அவங்கள அந்த கம்பெனியில இருந்து ரீப்ளேஸே பண்ண முடியாது. அந்த கம்பெனி அவங்க மேல டிபெண்ட் ஆகும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா, நான் பேப்பர் போட்டேன், ஆனா எனக்கு வந்து நீ போகாத அப்படின்னு சொல்லிட்டு டபுள் சேலரி ஹைக் கொடுத்தாங்க அப்படின்னா சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அது எல்லாமே மகர லக்னம். அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்கு.
ஓகேயா? அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களோட சுய ஜாதகத்துல கெரியரும் பார்க்கணும், பட் திஸ் இஸ் லைக் யூனோ ஆன் அ காமன் ஸ்கேல். அது மட்டும் இல்லாம சி, இப்போ பராக் ஒபாமா அவர் எடுத்துட்டீங்கனாலே, அவர் முதல்ல ஆஃபீஸ் ஜாயின் பண்ணும்போது, அதாவது அவர் பிரசிடண்டா பதவி ஏற்ற அப்புறம் பாத்தீங்கன்னா, நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. இவர் என்ன பண்ண போறாரு, இவர் என்ன புதுசா பண்ணிட போறாரு, இப்படி எல்லாம் அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்தது. ஆனா அவர் அதெல்லாம் மைண்ட்ல போட்டுக்கல, அவர் இதெல்லாம் நினைச்சு டிஸ்டர்ப் ஆகல, எதுவுமே பண்ணல. அவர் என்ன பண்ணாரு, ஓகே என்ன வேணாலும் சொல்லட்டும், நான் ஒன் பை ஒன் என்ன பண்ணணும்ன்றத பாக்குறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு இருந்தாரு. ஸோ அந்த அந்த கண்டினியூஸ் ஹார்ட் ஒர்க் வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா, அவர் யூனோ ரொம்ப நான் இது ஒரு ஷோ ஆஃப்க்கு பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாம, அந்த கண்டினியூஸ் ஹார்ட் ஒர்க் போட்டுட்டே இருக்கும், பீப்புளே அந்த சேஞ்சஸை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஓ பரவாயில்ல, இதெல்லாம் நடக்குதே அப்படின்ற அந்த சேஞ்சஸ் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட அந்த டெமினர் இருக்குல்ல, அதுதானே லக்னம். அவரோட அந்த பர்சனாலிட்டி இருக்குல்ல, ரொம்ப ஹம்பிளா எல்லாருக்கிட்டையும் நடந்துக்கிற பர்சனாலிட்டி, அதுவே பீப்புளை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மகர லக்னம்க்கு தே ஹாவ் திஸ் கேப்பபிலிட்டி ஆஃப் அட்ராக்டிங் பீப்புள், பிகாஸ் யூனோ அவங்களோட ஹம்பிள் டெமினர்னாலே பீப்புள் ஈஸியாக அவங்க கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க, பழகிறது ரொம்ப பிடிச்சி பழகுவாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு நடக்கும். சரி, அது மட்டும் இல்லாமல் சரி பார்க்கறதுக்கு மட்டும் தான் அப்படி இருக்காங்களா, அப்படின்லாம் இல்லை. அவங்களோட பர்சனாலிட்டியே வந்து ரொம்ப ரிலையபிள். ஒரு விஷயம் நீங்கள் அவங்கள நம்பி யூனோ நீங்கள் பிளான் பண்ணலாம், தேல் ஸ்டாண்ட் வித் யூ. அது அப்புறம் ரொம்ப ரெஸ்பான்சிபிள், ஒரு பொறுப்பு. நீங்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்னல, ஒர்க் தான் எல்லாமே. ஸோ ஒரு பொறுப்பு நீங்கள் அவங்கள நம்பி ஒப்படைக்கிறீங்க அப்படின்னா, அவங்க ஒரு ஒரு வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நல்லபடியாக பண்ணுவாங்க. ஒரு வீட்டில் இருந்து வீட்டில் சும்மா இந்த வேலை செய்யணும் அப்படின்னு அந்த வேலையை கொடுத்தீங்கனாலும் அவங்க தான் நல்லபடியாக பண்ணுவாங்க. ஸோ எந்த எந்த இடத்துல அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்தாலும், வெளியில தான் நான் பண்ணுவேன் வீட்டில் பண்ண மாட்டேன் அப்படி இல்லை, எந்த எந்த இடத்துல அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்தாலும் அவங்க அதை பண்ணி முடிப்பாங்க. இதெல்லாம் தாண்டி அவங்க தே ஆர் ஆல்சோ வெரி யூனோ சைலண்ட்லி ஆம்பிஷியஸ். ஓகேயா? அவங்க ஆம்பிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸாஜரேட்டடான ஆம்பிஷன்லாம் இருக்காது. நான் இந்த வேலையில் இருக்கேனா, எனக்கு அடுத்த ஆம்பிஷன் ப்ரொமோஷன் வாங்கணும், எனக்கு அது கிடைச்சிட்டா போதும், நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன், எனக்கு அடுத்தது இந்த லெவல் ஆஃப் சேலரி இதுதான் வேணும், அது வந்துட்டா போதும், எனக்கு ரொம்ப சூப்பர் டூப்பரா டூப்பரா வேர்ல்டில் நம்பர் ஒன், இந்த சிட்டியில் நம்பர் ஒன், அந்த மாதிரிலாம் ஆகணும்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஒரு சிம்பிள் ஆம்பிஷன்ஸ், ஒவ்வொரு ஸ்டெப்பாக சிம்பிள் ஆம்பிஷன்ஸ் வச்சு அவங்க ரீச் பண்ணப்போ அதுக்கப்புறம் இன்னொரு குட்டி ஆம்பிஷன் இருப்பாங்க. ஸோ யூனோ அவங்களோட ஆம்பிஷன்ஸே அது அது கேட்கும் போதே அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும், இது போதும் அடுத்தது இது வாங்கணும், ஆனால் அது பயங்கர உழைப்பும் போடுவாங்க. ஓகேயா? அது இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தே ஆர் வெரி டிசிப்ளின்ட். இப்போ கன்சிஸ்டண்டாக ஒரு விஷயம் பண்ணணும்னாலே அங்கே என்ன வேணும், அங்கே வந்து டிசிப்ளின் வேணும். ஸோ அந்த டிசிப்ளின் இவங்கக்கிட்ட நிறையவே இருக்குது. இவங்கக்கிட்ட நீங்கள் இந்த வேலையை வந்து நீ இந்த டைமுக்கு செய்யணும், டெய்லி இதை செய்யணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க அதை ஒரு டெய்லி அந்த அந்த வேலையை அது பாட்டும் ரிப்பீட்டடாக செஞ்சிட்ருப்பாங்க. ஏன்னா சனியோட நினச்சி நாங்கள் பண்ணுறோம். ஓகே, இதெல்லாம் தாண்டி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தே ஹாவ் வெரி குட் ஃபேமிலி பாண்டிங், ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டேஷன். அவங்களுக்கு அந்த எமோஷனல் கனெக்ட் வேணும் வித் பீப்புள். ஸோ ஃபேமிலியோட அந்த ஓரியன்டேஷன் இருக்கும். இப்போ ஒபாமாவோட கேஸே பார்த்தீங்கன்னா, அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரோட அந்த ஃபேமிலி பாண்டிங் வந்து எல்லாருமே பார்ப்பாங்க. இட்ஸ் லைக் அவர் அவர் ஒய்ஃப்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு, எவ்வளோ ஒய்ஃபையும் எவ்வளோ மரியாதையோட ட்ரீட் பண்ணுறாரு மிஷல் ஒபாமாவை. ஸோ அது எல்லாமே வந்து எல்லாருமே பார்த்து யூனோ தே ஃபீல் ஹாப்பி, இந்த மாதிரி இவர் இருக்காரு, நம்மளோட யூனோ நம்மளோட ஃபர்ஸ்ட் லேடி எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்ற மாதிரியெல்லாம் தே ஃபீல் வெரி ஹாப்பி. அண்ட் அது அவர் வெளியில் அப்படி பண்ணுறாருல, நிஜமாவே வந்து ஹி ஹாஸ் செட் பிட்டன். ஸோ அப்போ மகர லக்னம்க்கு அதுவுமே இருக்கும். அதெல்லாம் தாண்டி ஸோ எவ்வளோ எஃபர்ட் வேணாலும் எடுப்பாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹாப்பியாக இருக்கணும், ஸ்பௌஸ் ஹாப்பியாக இருக்கணுன்றதுக்கு எஃபர்ட்ஸ் எடுப்பாங்க. அண்ட் இதில் ஓகே, இப்போது பார்த்தீங்கன்னா அவர் பிரசிடெண்டாக இருக்காரு. எல்லா இடத்துலையும் பாலிடிக்ஸ்ன்றது யூனோ யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல், வெரி கிளவர், வெரி இன்டெலிஜென்ட், கரெக்டா? இல்லைன்னா அவங்க ஈஸியாக அவங்கள ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த அந்த பாலிடிக்ஸ் ஹேண்டில் பண்ணுறது, ஓகேயா? இவங்க சனியோட ராசி இல்லையா, அந்த அந்த லக்னமே சனியோட லக்னம். இப்போ பாலிடிக்ஸ் ஹேண்டில் பண்ணுற அந்த கேப்பபிலிட்டி வரும்போது அவங்க இன்டர்ன் என்னவும் வந்துடும், இன்டர்ன் வந்து அந்த கிளவர்னஸும் வந்துடும். கிளவர் அண்ட் கால்குலேட்டட், அவங்க ஏர்த் அண்ட் சைன் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கேல்குலேட்டிவாக பார்க்குறாங்க, அதையுமே அவங்க பார்ப்பாங்க. அண்ட் வெரி கிளவர் அஸ் வெல். ஸோ சி, இதை இப்போ இதெல்லாம் தாண்டி ஏற்கனவே நான் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் சொன்னேன், அண்ட் வித் ஸ்பௌஸ் ஆல்சோ ஹவு தே ஆர் சொன்னேன். அதெல்லாம் தாண்டி அவங்க அவங்க ஸ்பௌஸ் கிட்ட இருக்க பர்சனல் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னா, ஒரு ஒரு அம்மா குழந்தைகிட்ட இருக்க ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்கும். இட்ஸ் லைக் யூனோ தே பிஹேவ் லைக் அ கிட். ஸோ அவங்க ஸ்பௌஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குழந்தைத்தனமாக தான் இருப்பாங்க, அவங்க கிட்ட நேச்சுரலாகவே அந்த குழந்தைத்தனம் இருக்கும். ஓகே, அவர் சின்ன பையன், குழந்தைன்றதை விட ஒரு ஒரு சின்ன
சின்ன பையன், அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அவங்க கிட்ட இருக்கும். ஸோ யூனோ இதனாலே வந்து அவங்க ஸ்பௌஸ் சொல்றத கேட்டுப்பாங்க. ஓகே, ஒன்லி இன் ரேர் யூனோ ரேர் அக்கரன்ஸ்ல நீங்க சொல்றதை கேட்காம இருக்கலாம், பட் ஆன் த மெஜாரிட்டி ஆஃப் யூ சே தே லிசன். ஓகேயா? ஸோ அது அதுக்கப்புறம் கெரியர் வைஸ் வரும்போது ஆப்வியஸாக நான் ஸ்டேட் பண்ண எக்ஸாம்பிள் இருந்தே தெரியுது, பொலிட்டிக்கல் கெரியர் அவங்களுக்கு நல்லா செட் ஆகும், டிப்ளமேட்டிக்காக இருக்கிற கெரியர். ஸோ யூனோ இப்போ ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரிக்கு டிப்ளமசி பேச போகிறாங்கல்ல அவங்க. ஸோ பிகாஸ் யூனோ இது வந்து சனியோட வீடு, சனியோட ராசி. ஸோ மகரம்னு வரும்போது, அப்போ மகரம்னு வரும்போது அவங்க வந்து மக்களுக்காகன்னு அந்த யோசிக்கிற தன்மை அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அவங்க டிப்ளமசி பேச போகும்போது அவங்க எல்லா விஷயமும் என்ன இதெல்லாம் இருக்கே அப்படின்னு எல்லாருக்காகவும் யோசிச்சு பேசுறது அவங்களால பேச முடியும். அண்ட் தென் தே ஆர் ஆல்சோ வெரி குட் இந்த அதர் ஃபீல்ட்ஸ், சிமிலர் ஃபீல்ட்ஸ், லாயர், ஜட்ஜ். ஓகே, இதெல்லாம் தாண்டி அவங்க ஹார்ட் ஒர்க்னாலே, ஹார்ட் ஒர்க் அண்ட் கன்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க் வித் யூனோ இன்டெலிஜென்ஸ், இது இருக்கிறதுனாலே தே கேன் கோ ஃபார் சிஇஓ, டாப் ரேங்க் பொசிஷன்ஸ், அதுவுமே அவங்க பண்ணலாம். ஓகே, ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க எப்பவுமே வேலை வேலைன்னே இருக்கான் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஆட்கள். அண்ட் இதெல்லாம் தாண்டி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மகர லக்னம் அதிகமாக பார்க்குற, நான் நம்ம அதிகமாக இந்த இடத்துல இவங்க நிறைய இருப்பாங்க அப்படின்னா அது மாடலிங் ஃபீல்ட்ஸில், ஆர்ட் ஃபீல்ட்ஸில். என்ன சொல்லலாம், அவங்களோட ஃபீச்சர்ஸ்லாம் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அவங்க யூனோ மாடல்ஸ்க்கு தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, மாடலிங் கெரியருக்கு போகலாம், அப்புறம் ஆர்டிஸ்ட், ஓகேயா, அண்ட் ஆக்டர்ஸ் மாதிரியான விஷயங்கள் யூனோ. ஸோ இந்த ஆர்ட் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸே அவங்களுக்கு செட் ஆகும். ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ ஓகே எந்தெந்த விஷயம் மகர லக்னம் கொஞ்சம் மாற்றிக்கலாம் அப்படின்னா, சி ஒரு பக்கம் அவங்க ஒரு சில டைம் குழந்தை மாதிரி அப்படின்னு நான் சொன்னல, அவங்களோட வே ஆஃப் யூனோ கம்யூனிகேட்டிங், பிஹேவிங், திங்கிங் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அதில் என்னன்னா சம்டைம்ஸ் அவங்க ஏதாவது ஒரு இப்போ ஒரு ஆஃபீஸ்ன்னு வரும்போது ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணிட்டு, இல்லை ஒரு வீட்டில்னு ஒரு சின்ன விஷயம் பண்ணிட்டு, நான் இது பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க, அதை அவங்க ஒரு குழந்தைத்தனமாக சொல்றாங்க. பட் யூனோ ஆன் த அதர் சைடு ஆப்போசிட்ல பார்க்குறவங்களுக்கு இதுதானே பண்ணாங்க, இது எதுக்கு பெருசாக சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வியூ வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் தே மை திங்க் தட் யூஆர் ஷோவிங் ஆஃப். ஓகேயா? ஸோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நீங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும், ஹவு யூ ஆர் ப்ரொஜெக்டட் டு த ஆப்போனன்ட், உங்க ஆப்போனன்ட்க்கு எப்படி உங்களோட பெர்செப்ஷன் தெரியுது அதை பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாம அகேன் நீங்க ரொம்ப டிசிப்ளின்டா இருப்பீங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூஆர் கன்சிஸ்டன்ட் வித் ஹார்ட் ஒர்க் அண்ட் எவ்ரி திங். ஆனா அதை வந்து நீங்க உங்க குழந்தைங்க இருக்காங்க அவங்க மேல இம்போஸ் பண்றீங்க, உங்க ஸ்பௌஸ் மேல இம்போஸ் பண்றீங்கன்னா தென் அது வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் கிரியேட் பண்ணும். ஸோ தட் யூ ஆல்சோ யூ ஷுட் பி கேர்ஃபுல். இதெல்லாம் தாண்டி யூனோ நான் சொன்னேன்ல, இப்போ மகர லக்னம் வந்து அந்த ஆம்பிஷன்ஸ் வைக்கும்போது எனக்கு இதுல இருந்து இது கிடைச்சா போதும், எனக்கு இப்போ இந்த ஆஃபீஸ்ல இந்த ரோல்ல இருக்கேன் எனக்கு இந்த ப்ரொமோஷன் கிடைச்சா போதும், இல்லை நான் இவ்வளோ டார்கெட் ஏர்ன் பண்ணணும்னு வச்சிருக்கேன் இது கிடைச்சா போதும்னு இருப்பாங்கல்ல. ஸோ தட் இஸ் இன் அ வே த வே யூ திங்க். பட் நீங்க இன்னொரு விஷயம் யோசிச்சு பார்க்கணும், யூ ஷுட் ஆல்சோ திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஓகேயா? அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணி இன்னும் பல பெர்ஸ்பெக்டிவ்ல திங்க் பண்ணும்போது யூ கேன் சி தட் யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் மச் மோர். ஓகேயா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கெரியர் வைஸ் யோசிக்கிறாங்க, எனக்கு இந்த ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்க. பட் தேர் மைட் பி அ சான்ஸ் தட் உங்கள் கம்பெனியில் ப்ரொமோஷன் நான் அப்புறம் தரேன், அடுத்த வருஷம் தரேன், அடுத்த வருஷம் தரேன் டிலே பண்ணுவாங்க. ஓகே, ஸோ யூ ஷுட் ஆல்சோ திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ். இப்போ நம்ம இங்கே வெயிட் பண்ணுறோம் ப்ரொமோஷன் கொடுப்பாங்கன்னு, பட் வாட் இஸ் த யூனோ வாட் வுட் பி த ரிசல்ட் இப்போ நான் ஸ்விட்ச் பண்ணேன்னா. ஸோ ஸ்விட்ச் பண்ணும்போது எனக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதா, ஸ்விட்ச் பண்ண ட்ரை பண்ணனா அதில் எவ்வளோ எனக்கு பேக்கேஜஸ் கிடைக்குது, அந்த மாதிரி நீங்கள் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொஞ்சம் பார்க்கும்போது உங்களோட க்ரோத்தை நீங்கள் இன்னும் சீக்கிரம் பார்க்கணும். ஓகேயா? ஏன்னா சி லிட்டரலி இப்போ உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணுறாங்க, நீ நல்லா ஒர்க் பண்ணுறப்பா, உனக்கு ப்ரொமோஷன் சீக்கிரம் தரேன் அப்படின்னா நீங்கள் யூனோ நீங்கள் அதை நம்பி உட்காந்துட்டு இருப்பீங்க. நீங்கள் வந்து யூனோ வென் பீப்புள் டெல் லைக் தட், நீங்கள் ஈஸியாக அவங்களை நம்புறதுக்கான சான்சஸ் இருக்குது. இட் இஸ் யுவர் பாஸ் கூட ஒர்க் பண்ணுறாங்களோ இல்லை பாஸ் அந்த மாதிரி சொல்லும்போது அதை நம்பிட்டுறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் யூ ஷுட் ஆல்சோ பி அவேர் ஆஃப் வாட் இஸ் அரௌண்ட் யூ, உங்களுக்கு எவ்வளோ வெளியில் வந்து வேல்யூ பண்ணுறாங்க அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது உங்களை நீங்கள் நல்ல ஒரு யூனோ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியும். யூனோ அட் த ஏர்லியஸ்ட் நான் சொல்கிறேன், கம்பேர் டு வெயிட்டிங் ஃபார் அ லாங் டைம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் ஃபார் மகர லக்னம். ஹோப் யூ என்ஜாய்ட். அண்ட் கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வி ஹாவ் ப்ரொவைடட் எங்கள் சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்கிறவங்களுக்கு, எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, நாங்கள் 100K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணும்போது வி ஆர் ப்ரொவைடிங் தெம் வித் ராசி கற்கள், ஜெம் ஸ்டோன்ஸ். ஓகேங்களா? ஃப்ரீயாக கொடுக்குறோம்.
இது ஆல்ரெடி 50K வந்த உடனே நாங்க கொடுத்துருந்தோம். அதுக்கான வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து நாங்க போட்டிருக்கோம். கம்யூனிட்டி போஸ்டோ இருக்கு. உங்களுக்கு அந்த வேணும்னா டூ சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் போதாது, உங்களோட இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க. இப்ப இந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நீங்க மகர லக்னம் இது நீங்க கரெக்ட்னு நினைக்கிறீங்களா, தென் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ரிப்பீட்டடா நிறைய கமெண்ட் பண்றவங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறவங்க இந்த சேனல்ல, அவங்களெல்லாம் நாங்க தேடி பிடிச்சு கிஃப்ட் பண்றோம். ஓகே, ஸோ see you then. Bye.